ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிஃபிக் கிச்சன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். சாப்பிட்றது தான் வழக்கம் போல், பட் ஸ்டில் ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஃபுட் ட்ரக், அதாவது கையேந்தி பவனில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். பாவ் பாஜி ஹட் அப்படின்ற கடையிலேருந்து சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் மீட் பண்ண போயிருந்தேன், அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க பெஸ்ட் இன் டவுன். டெல்லியில் கூட இந்த மாதிரி ஒன்று நான் சாப்பிட்டது கிடையாது, இங்கே தான் கிடைக்கும்னு எல்லா ஹெல்ப்பில் ஆஹா ஓன் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. அந்த கடையோட பெஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, வெறும் பாவ் பாஜி தான் விற்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம என் பின்னால இந்த பக்கம் இருக்குல்ல, அதான் அந்த ட்ரக்கு. அது இல்லாம நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கு, அதையும் போய் பாருங்க. பே ஏரியால இருக்கிறவங்களுக்கு இது வந்து லாரன்ஸ் ஸ்டேஷன், சன்னிவேல் இருக்குல்ல, லாரன்ஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. பாவ் பாஜி ஹட்னு தேடினாலே அங்க கிடைக்கும் உங்களுக்கு. முதல் முறையா இந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு கேள்விப்படுறேன். இங்க பாருங்க, சீஸ் சீஸ் வேணும்னா நம்ம பாவ் பாஜியில மேல சீஸ் போட்டு கொடுப்பாங்க. கியூட்டா இருக்கு, மேட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். சோ நான் எக்ஸ்ட்ரா பாவ் ஒரு செட் வாங்கிட்டேன். பாஜி டு கோவா இங்கே சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க, டு கோன்னு கடையில வந்து வடா பாவ் இருக்கு, அந்த நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம்ல, பூரி பேல்பூரி எல்லாம் சாட் ஐட்டம்ஸ் தான். போய் வடை பாவ் வாங்குறேன், காசு கொடுங்க. அதுக்கு டபேலி ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த கடையில் டபேலி வாங்க. டபேலி வந்து எங்களோட ஏரியாவில் ஒரு ரொம்ப நல்லா ஒருத்தங்க செய்வாங்க. இவங்களோடது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து அந்த அங்க ஒரு பையன் இருந்தார்ல, அவங்களோட சேம் ட்ரக் தான், ரெண்டும் அவங்களோட தான். என்ன வாங்கினா வடபாவ், அங்க வந்து தபேலி.
அநேகம் இது பேர் வந்து டபேலி ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த மாதிரி உள்ள வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஃபில்லிங் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபீஸ்ட் ஆஃப் இந்தியா போமக்ரானட் சீட்லாம் இருக்கு. ஒரு பைட் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஹோம் மேட் சாப்பிட்ருக்கேன், அதை விட ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. இல்ல இல்ல கேக்குறேன். சூப்பரா இருக்கு தபேலி, ஏ கிளாஸ், வெரி வெரி குட். சோ அவங்களோட இன்னொரு ஃபுட் ட்ரக் இருக்கு பக்கத்துலயே. அங்க வந்து வடா பாவ் வாங்கியிருந்தோம், மும்பை ஸ்டைல் வடா பாவ். மிளகா இருக்கா சைடுல வச்சிருக்காங்க. இது வினோதோட ஐட்டம். இது நான் பெருசா ரெண்டுமே ஐட்டம் தான். எனிவே நீங்க தான் சாப்பிடணும் வினோத். நான் தான் சாப்பிடுவேன். போண்டால் நல்லா இருக்கு, ஆனா நீங்க ஃபுல்லா கடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல்லா அப்படி பண்ணி சாப்பிடுவீங்கல்ல நீங்க. இது வந்து அவர் தான் எக்ஸ்பர்ட், நான் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். மசாலா, காரமான மிளகா, இந்த பொடி, என்ன பொடின்னு தெரியல, சட்னி, கார்லிக் சட்னி. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி மும்பைலையும் நான் சாப்பிட்ருக்கேன், மும்பைலையும் அதே மாதிரி இருக்கா, சிம்பிளாக இருக்கும் மும்பையில். இதில் நல்ல ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பன், நாங்க வாங்கியிருக்கிறது ஸ்பைசி பாஜி. இது வந்து பாவ், எக்ஸ்ட்ரா பாவ் நாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணோம். ஸோ இது வந்து இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதுல போட்டு ஆத்தென்டிக்கா இந்தியால நம்ம சாப்பிட்டு போல அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கு. காரம் ரொம்ப ஸ்பைசி கிடையாது. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் நம்ம ஸ்பைசி கிடையாது, பட் ஜெனரலி சாப்பிடுறவங்களுக்கு இது ஸ்பைசியா இருக்கும். அந்த பாஜி ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.